சென்னை சில்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஜோதிடத்தில் அப்படி சொல்லப்படலை. நீங்கள் ராசின்னு சொல்கிறது நான் லக்னம்னு கூட ஆரம்பிச்சிருவேன், அல்லது பொதுவாக ராசின்னு சொல்ல வேண்டாம், வீடுன்னு சொல்லிடலாம். அதாவது ராசி என்பது லக்னத்திற்கும் ராசிக்கும் ஒரு வீடு. மேஷம் முதல் 12 வீடுகள் இருக்கின்றன. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் அது போன்ற அமைப்பு இல்லை. மீனம் வரையிலான 12 வீடுகளை ராசி வீடுகள், வீடுகள்னு சொல்லுவோம், இல்லங்கள், ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ஒவ்வொரு அந்த ராசி வீடும் ஒரு கிரகத்தை, ஒரு தெய்வத்தை, கிரக மூர்த்தியை, தேவதையை குறிப்பதாக நம்ம சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் கேட்குற அர்த்தத்தில் இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாமானா, அது ஒரு பொதுவான கேள்வி. அப்படி பார்த்தா வந்து தெய்வங்களுக்கு அப்பாற்பட்டது தான் ஜோதிடம். கிரக தேவதைகள்னு சொல்லப்படுற விஷயங்கள், கிரகங்களை மனித உணர்வுகளுக்கு ஆக்குனது எல்லாமே நீங்கள் பலனை தெரிந்து கொள்வதற்கான சில உத்தியாகத்தான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதே தவிர, நிச்சயமாக இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வத்தைத்தான் வணங்க வேண்டும் அப்படின்னு வந்து இங்கே எதுவும் சொல்லலை. உதாரணமாக ஆனால் சில லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சில தெய்வங்களின் மேல் ஆர்வம் இருக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, மேஷ லக்னம் மேஷ ராசி, லக்னம் வேறு ராசி வேறு, இரண்டு வீடுகளும் அதாவது மேஷ வீடும் விருச்சிக வீடும் பொதுவான ஒரு வீடு. மேஷத்தில் சந்திரன் இருந்தால் மேஷராசி எனப்படுகிறார். லக்னம் மேஷமாக அமைந்தால் மேஷ லக்னத்தில் அவர் பிறந்தவராகிறார். ஆக செவ்வாயின் ஆண் கிரகமான செவ்வாயின் வலிமை வாய்ந்த கிரகமான செவ்வாயின் வீடுகளில் மேஷ விருச்சிக லக்னங்களில் ஒரு இந்து பிறந்திருந்தால், இந்து தான், இப்போ ஒரு அமெரிக்கனுக்கு போய் சொல்ல முடியாது இல்லையா, ஒரு இஸ்லாமியருக்கு போயிட்டு நீ வந்து இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்முடைய கலாச்சாரத்தின்படி, நம்முடைய இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில், நம்முடைய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு இந்துவாக இருக்கிறவர் மேஷ லக்னத்திலோ மேஷராசியிலோ விருச்சிக லக்னத்திலோ விருச்சிக ராசியிலோ பிறந்திருந்தால் முருகனை கும்பிடுவார். அவருக்கு இஷ்ட தெய்வமாக முருகன் இருக்கும். இது பெரும்பாலும் ராசியாக இல்லாமல் லக்னத்தின் அடிப்படையில் இது தெளிவாக வரும். ஏனென்றால் லக்னம் என்பது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுடைய மன ஓட்டங்களை தெரிவிக்கின்ற ஒரு அமைப்பு லக்னம்ங்கிறது. ராசின்றது ஒரு பொதுவான அமைப்பு. மேஷராசியில் சந்திரன் இருந்தால் மேஷம், நீங்கள் மேஷராசியில் பிறந்தீங்கன்னு அர்த்தம். விருச்சிக ராசியில் சந்திரன் இருந்தால் நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தீங்கன்னு அர்த்தம். ஆனாலும் இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்படித்தான் என்னால் பதில் சொல்ல முடியும். மேஷ லக்னம் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஆயுதம் ஏந்திய இளைய தெய்வமான முருகனை பிடிக்கும், அப்படி தான் உண்மையை சொல்ல முடியும். தனுசு லக்னத்திலேயோ மீன லக்னத்திலேயோ பிறந்தவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி அதிதேவதையாக வர்றதுனால, தட்சிணாமூர்த்தி சிவனின் அம்சம்ன்றதுனால, பெரும்பாலானவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள், மீன லக்னம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சிவனை பிடிக்கக்கூடிய தன்மை உண்டு. இது வந்து பொதுவான கருத்தை தான், மற்ற அனைத்தையும் பார்க்க வேண்டும். ஒரு குலதெய்வம் அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஐந்தாம் பாவகம்னு சொல்லிடுவோம். மிதுனம் ராசி கன்னிராசி, மிதுன லக்னம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக பெருமாள் வரலாம். இது மேபி தான், பலவிதமான காம்பினேஷன்களை அடக்கி சொல்லக்கூடியது தான். அதனால் வந்து இது பொதுவான ஒரு அம்சம். பார்த்திங்கன்னா ஒரு 70% இருக்கோ, ஒரு 60% இருக்கோ இது பொருந்தி வரும். ரிஷப துலாம் லக்னங்களில் பிறந்தவர்கள், அவைகள் பெண் கிரகமான சுக்கிரனின் வீடுகள் என்பதால் அம்பாள், சாந்தமான சாந்த சுரூபமான அம்பாள் போன்ற அன்னை தெய்வங்களை கும்பிடுபவர்களாக, ஒரு தாயாரை கும்பிடுறவங்களாக இருப்பாங்க, இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். அங்கே ரங்கநாயகி தாயார் வந்து துலாத்தை குறிக்கக்கூடியவர், ஸ்ரீரங்கம் இல்லையா, அப்போ அந்த ரங்கநாயகி தாயாரை கும்பிடுறவங்க, இது மாதிரியான அமைப்புகள். பெண் தெய்வ வழிபாடுகளை செய்பவர்கள் ரிஷபராசி ரிஷப லக்னம், ரிஷப துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இறுதி நிலையாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியன் தான், கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அன்னையாகிய ஏதேனும் ஒரு அம்பாள் வழிபாடு வரும். மகர கும்ப லக்னங்களில் பிறந்தவர்கள் கிராம தேவதைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஐயனார், ஐயப்பன், ஐயனார், ஐயப்பன், மாடசாமி இது போன்ற அந்த குல தெய்வ அமைப்புகள் சொல்கிறோம் இல்லையா, சிறு தெய்வங்கள், கிராம வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இது போன்ற அமைப்புகளை மகர கும்ப லக்னங்களில் மகர கும்ப ராசிகளில் பிறந்தவர்கள் செய்வார்கள். ஆகவே இப்போது நான் சொன்னது ஒரு பொதுவான அமைப்பு. இந்த ராசிக்காரர்கள் இப்படித்தான் இல்லை, மற்ற வித அமைப்புகளையும் பார்த்தாலே வந்து அவர்களுக்கு லக்க ஜாதகப்படி அவர்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் என்பதை புரிந்து கொள்ளலாம். தி சென்னை சில்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின்.